வணக்கம். முக்கிய செய்திகள். தொடர்ந்து இரண்டாவது நாளாக பங்குச்சந்தை இறக்கம். தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் வாக்கியை கட்ட வேண்டும் என்ற உச்சநீதிமன்ற தீர்ப்பால் வங்கித்துறை பெரிதும் பாதிப்பு. ஜனவரி மாத மொத்த விலை சார்ந்த பணவீக்கம் WPI இன்ஃபிளேஷன் 3.1%. இன்று குறியீடுகள் எவ்வாறு முடிவுற்றன என்று பார்க்கலாம். மும்பை பங்குச்சந்தை சென்செக்ஸ் குறியீடு 41,257.74 முடிவுற்றது, அதாவது 202.05 இறக்கம். தேசிய பங்குச்சந்தையின் குறியீடு NSE நிப்டி 50 61.2 சரிந்து 12,113.45 நிலை கொண்டது. பேங்க் நிப்டி 395.45 வீழ்ச்சியுற்று 30,834.8 நிலை கொண்டது. இன்றைய வர்த்தகத்தில் வங்கித்துறை பெரிதும் பாதிக்கப்பட்டது. தேசிய பங்குச்சந்தையை பொறுத்தவரை எந்த துறையும் ஏற்றத்தில் முடியவில்லை. இறக்கமடைந்த துறைகளில் குறிப்பாக பேங்க் நிப்டி 1.27% குறைந்து முடிவுற்றது. அதுக்கு அடுத்தாற்போல் ஆட்டோ செக்டார், அதாவது வாகனத்துறை 1.17% குறைவு. அதிவிரைவு நுகர்வோர் பொருட்கள் துறை 1.26%, உலோகத்துறை 1.43%, வீட்டுமனைத்துறை 1.12% குறைந்து முடிவுற்றன. உலக அளவில் பங்குச்சந்தைகள் எவ்வாறு நிலவின என்று பார்த்தால், நேற்று டவு ஜோன்ஸ் அமெரிக்காவில் 128 சரிந்து முடிவுற்றது. S&P 500 குறியீடு 5.5%, நாஸ்டாக் குறியீடு 13.99% அதிகரித்தும் முடிவுற்றன. இன்று காலை ஆசிய பங்குச்சந்தையில் ஒரு மிக்சடான போக்கு காணப்பட்டது. ஜப்பானின் நிக்கை குறியீடு 140.14 சரிவுடன் முடிவுற்றது. ஹாங்காங்கின் ஆங்செங் குறியீடு 85.6%, சீனாவின் ஷாங்கை குறியீடு 10.94% அதிகரித்து முடிவுற்றன. மதியம் துவங்கிய ஐரோப்பிய பங்குச்சந்தைகளிலும் சில குறியீடுகள் ஏற்றத்துடனும் சில குறியீடுகள் இறக்கத்துடனும் காணப்பட்டது. முக்கியமான குறியீடுகளில் இங்கிலாந்து நாட்டின் ஃபுட்சி குறியீடு 9.93% அதிகரித்தும், ஜெர்மனியின் டாக்ஸ் குறியீடு 23.94% அதிகரித்தும் வர்த்தகம் சற்று முன் காணப்பட்டன. பிரான்சின் கேக் குறியீடு 7.97% குறைந்து காணப்பட்டது. அடுத்ததாக தங்கம் வெள்ளி விலை நிலவரம் பார்க்கலாம். உள்நாட்டில் தங்கம் 24 கேரட் 1 கிராம் 4,083 ரூபாய். ஆபரண தங்கம் 22 கேரட் 1 கிராம் 3,889 ரூபாய். ஒரு சவரன் 8 கிராம் 31,112 ரூபாய். வெள்ளி 1 கிராம் 49.80 ரூபாய். சர்வதேச சந்தையில் சற்று முன் தங்கம் ஒரு ட்ராய் அவுன்ஸுக்கு 1,579 அமெரிக்க டாலராகவும், வெள்ளி ஒரு ட்ராய் அவுன்ஸுக்கு 17.67 அமெரிக்க டாலராகவும் வர்த்தகம் காணப்பட்டது. அடுத்ததாக இன்று வர்த்தகத்தில் குறியீடுகளின் நகர்வு வரைபடம் மூலம் எப்படி இருந்தது என்று பார்த்தால், முதலில் BSE சென்செக்ஸ் குறியீடின் வரைபடத்தை எடுத்துக்கொள்ளலாம். நேற்றைய நிலையை விட 50.4% அதிகரித்து 41,510.19 துவக்கம். காலை வர்த்தகத்தில் விறுவிறுப்பான ஏற்றம் காணப்பட்டது. 200 மேல் அதிகரித்தது. அதிகபட்சம் 41,702.36. ஆனால் ஏற்றத்தை தக்கவைக்க முடியவில்லை. உச்சநீதிமன்றம் தொலைத்தொடர்பு துறை நிறுவனங்கள் கட்ட வேண்டிய AGR பாக்கியை மார்ச் 17 கட்ட வேண்டும் என்று தீர்ப்பு அளித்ததை அடுத்து 400 மேல் வீழ்ச்சியுற்றது. குறைந்தபட்சம் 41,183.13. இன்றைய வர்த்தகத்தில் 500 மேல் BSE சென்செக்ஸ் நகர்வு காணப்பட்டது. முடிவில் 202.05 சரிவுடன் 41,257.74 நிலை கொண்டது. 0.49% இறக்கம். அடுத்ததாக நிப்டி 50 குறியீட்டின் நகர்வை பார்க்கலாம். தேசிய பங்குச்சந்தையின் நிப்டி 50 நேற்றைய நிலையை விட 15.5% அதிகமாக 12,190.15 துவக்கம். காலை வர்த்தகத்தில் 50 மேல் அதிகரித்தது. அதிகபட்சம் 12,246.7. பின் 11 அளவில் 146 வீழ்ச்சியுற்றது. 12,100 வரை இறங்கி 50 வீழ்ச்சியுற்றது. மதியம் வர்த்தகத்தில் 12,160 வரம்பிற்குள் நகர்வு.
குறைந்தபட்சம் 12,091.2, முடிவில் 61.2 புள்ளிகள் குறைவுடன் 12,113.45 நிலை கொண்டது, 0.5% குறைவு. நிப்டியில் உள்ள 50 பங்குகளில் 35 பங்குகள் இறங்கு முகம், 15 பங்குகள் மட்டும் விலை ஏற்றத்தில் முடிவுற்றன. அந்த நிப்டி 50 குறியீடு இன்றைய வர்த்தகத்தில் வொலாட்டிலிட்டி, அதாவது ஏற்ற இறக்கங்கள் அதிகமாக நிலவிய வர்த்தகத்தில் 2வது நாளாக இறங்கி முடிவுற்றது. 12,100 மேல் நிலை கொண்டாலும் இன்று முடிவுற்ற வர்த்தகத்தில் வாரத்தில் நிப்டி குறியீடு ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸ் காணப்பட்டது. நிப்டி தொடர்ந்து வர்த்தகத்தில் 12,100 மேல் நீடித்தால் 12,250 வரை அதிகரிக்க வாய்ப்பிருக்கிறது. 12,100 கீழ் சென்றால் 11,990 முக்கிய ஆதரவு நிலையாக செயல்படும். ஆப்ஷன் செக்மெண்ட்ல வந்து புட் ஓபன் இன்ட்ரெஸ்ட் 12,000 மற்றும் 11,800 ஸ்ட்ரைக் பிரைஸ்களிலும், கால் ஓபன் இன்ட்ரெஸ்ட் 12,500 12,400 ஸ்ட்ரைக் பிரைஸ்களிலும் அதிகபட்சமாக பதிவாகியுள்ளன. ஆப்ஷன்ஸ் புள்ளி விவரங்களை மேலும் ஆராய்ந்தால் நிப்டி 12,000 12,300 வரம்புக்குள் வரும் வாரத்தில் நகரலாம் என்று தெரிகிறது. வொலாட்டிலிட்டி இண்டெக்ஸ், அதாவது இந்தியா விஏஎக்ஸ் குறியீடு 1.83% அதிகரித்து 13.61 முடிவுற்றது. அடுத்ததாக பேங்க் நிப்டியின் வரைபடம் பார்க்கலாம். தேசிய பங்கு சந்தையில் நேற்றைய நிலையை விட 51 புள்ளிகள் ஏற்றத்துடன் 31,281.85 துவக்கம். காலை வர்த்தகத்தில் 100 புள்ளிகளுக்கு மேல் அதிகரிப்பு, அதிகபட்சம் 41,436.65. அதற்கு பின் வீழ்ச்சி 31,000 கீழ் சென்றது, குறைந்தபட்சம் 30,776, அதிகபட்சம் 31,436. முடிவில் 395.45 புள்ளிகள் இழந்து 30,834.8 நிலை கொண்டது, 1.27% குறைவு. விலை ஏற்ற பங்குகள் வந்து 12 பேங்க் நிப்டியில், விலை இறக்க பங்குகள் 10. பேங்க் நிப்டியில் வந்து நேற்றும் இன்றும் வந்து ப்ராஃபிட் புக்கிங் காணப்பட்டது. முக்கிய தடுப்பு நிலையான 31,750 தாண்ட முடியாமல் 900 புள்ளிகள் வந்து சரிந்தது. 30,200 முக்கிய ஆதரவு நிலையாக செயல்படும். அடுத்ததாக தேசிய பங்கு சந்தையில் அட்வான்ஸ் டிக்ளைன் ரேஷியோ எப்படி இருந்தது என்று பார்த்தால், 632 பங்குகளின் விலை ஏறுமுகமாக காணப்பட்டன. 1,147 பங்குகளின் விலை இறக்கம், 373 பங்குகளின் விலையில் எந்தவித மாற்றமும் இல்லை. மொத்த விற்பனையான பங்குகள் 2,152. அடுத்ததாக கச்சா எண்ணெய் விலை நிலவரம் சர்வதேச சந்தையில் WTI க்ரூட் ஒரு பீப்பாய்க்கு 51.86 அமெரிக்க டாலராகவும், பிரெண்ட் க்ரூட் ஒரு பீப்பாய்க்கு 56.88 அமெரிக்க டாலராகவும் சற்றுமுன் வர்த்தகம் காணப்பட்டன. தேசிய பங்கு சந்தையில் அந்நிய செலாவணி சந்தையை பார்த்தால், கரன்சி டெரிவேட்டிவ் செக்மெண்ட்ல அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாய் ஊக வணிகத்தில் 71.44 முடிவுற்றது. யூரோக்கு எதிராக 77.53 என ஊக வணிகத்தில் முடிவுற்றது. பவுண்ட் ஸ்டெர்லிங்க்கு எதிராக 93.15 என்ற நிலையில் இந்திய ரூபாய் தேசிய பங்கு சந்தையில் முடிவுற்றது. ஜப்பானீஸ் எண்ணூறுக்கு எதிராக 65.1 என்ற நிலையில் இந்திய ரூபாய் நிலை கொண்டது. NCDX அக்ரி தான்யா குறியீடு 25.77 புள்ளிகள் அதிகரித்து 3,218.17 முடிவுற்றது. இன்று பிப்ரவரி மாதம் வர்த்தகம் ஆமணக்கு 1.92% அதிகரிப்பு, சன்னா மார்ச் மாத ஒப்பந்தம் 1.1% ஏற்றம். அடுத்ததாக நாம் அடிப்படை பகுப்பாய்வில் பார்த்து வருவதில் ஒரு நிறுவனத்தின் பண ரீதியான வலிமை, நிர்வாகத்திறன் மற்றும் காம்படிட்டிவ் ஏஜ், அதான் வந்து ஒரு நிறுவனத்தின் அடிப்படை பகுப்பாய்வில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டும். அதில் பார்க்கறச்ச டிஃபரெண்ட் வேர்ட்ஸை வந்து நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம். அதில் ஈவுத்தொகை டிவிடெண்ட் அப்படி என்றால் என்ன என்பதை பார்க்கலாம். நிறுவனத்தின் லாபத்தில் ஒரு பகுதியை பங்குதாரர்களுக்கு பகிர்ந்து அளித்தல் தான் டிவிடெண்ட் என்று அழைக்கப்படுகிறது. அந்த டிவிடெண்ட வந்து அந்த டிவிடெண்ட் ஈல்டு எப்படி வந்து நம்ம முதலீட்டாளர்கள் கால்குலேட் செய்கிறது கணிக்கிறது அப்படி என்று பார்த்தால், ஈவுத்தொகை சதவிகிதம் எப்படி கணிப்பு என்று பார்த்தால், ஒரு பங்கின் ஈவுத்தொகையை பங்கின் சந்தை விலையை ஆல் வகுத்து அதை 100 பெருக்கினால் அந்த டிவிடெண்ட் ஈல்டு எனப்படுவது நாம் வந்து தெரிந்து கொள்ளலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஒரு பங்கின் ஈவுத்தொகை 5 ரூபாய் என்று வைத்துக் கொண்டால்,
பங்கின் சந்தை விலை 100 ரூபாயாக எடுத்துக்கொள்ளலாம். ஈவுத்தொகை சதவிகிதம் 5% என்று நாம் புரிந்து கொள்ளலாம். வருமானம் சந்தையின் குறியீடுகள் வலட்டைலாக காணப்படும். உலக நிகழ்வுகள் சார்ந்து நகர்வு இருந்தாலும் ஸ்கிரிப்ட் ஸ்பெசிபிக் மூவ்மெண்ட் காணப்படும். நிஃப்டியை பொறுத்தவரை 12,000-12,300 வரம்பிற்குள் வர்த்தகம் நீடிக்கலாம். முதலீட்டாளர்கள் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் என்று செயல்பட்டால் நல்லது. மீண்டும் வணிக செய்திகள் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.